அனைவருக்கும் வணக்கம். கண்ணா, நம்ம போன வகுப்பில் வந்து இலக்கணத்துக்கு பாட எடை எழுதணும் இல்லையா? இன்றைக்கி வந்து இந்த வகுப்பில் வந்து புத்தக பயிற்சி பார்க்க போகிறோம். ஓகேவா? கவனிங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள். மொழியை ஆழ்வோம். கேட்க, இயற்கை என்னும் தலைப்பில் அமைந்த புது கவிதைகளின் ஒளிப்பதிவுகளை கேட்டு மகிழ்க. கேட்க சொல்லியிருக்காங்க. புது கவிதைகள் எல்லாம் இயற்கை என்னும் தலைப்பில், இயற்கையை பற்றி கேட்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. இயற்கையை பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 2 நிமிடம் பேசணும். இது வந்து நம்ம வகுப்புலையாக இருந்தால் செஞ்சு பார்க்கலாம் இல்லையா? அடுத்தது பாருங்கள், சொல்ல கேட்டு எழுதுக. இதுவும் அப்படி தான், சொல்ல சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்க்காம எழுதுகிற மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் படிங்க, வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தமிழ் எண்கள் அறிவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உங்களுக்கு ஆல்ரெடி தமிழ் எண்கள் தெரியும். 6ஆம் வகுப்புலேயும் 7ஆம் வகுப்புலேயும் படிச்சிருப்பீங்க இல்லையா? தமிழ் எண்கள் தெரியும், படிச்சுக்கோங்க. அந்த விடுபட்ட கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். புரியுதா? இங்கே பாருங்கள், கீழே வந்து விடுபட்டிருக்கு இல்லையா, இந்த கட்டத்துலலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி தான் வண்ணமிடப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. அப்போ 2க்கு என்ன வரும், இங்கே என்ன போட்டிருக்கோம், 2க்கு வந்து இங்கே என்ன வருது, ஊ வருது. அங்கே நீங்கள் எழுதணும், எடுத்து எழுதணும். அதே மாதிரி உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. 16க்கு என்ன தமிழ் எண்ணோ அதை நீங்கள் எழுதணும். சரியா? அடுத்தது பாருங்கள், உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. அக்டோபர் 3க்கு வந்து என்ன தமிழ் எண்ணோ அதை வந்து நீங்கள் இந்த டேஸில் எழுதணும். உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. 6க்கு என்ன தமிழ் எண்ணோ அது வந்து அந்த டேஸில் நீங்கள் எழுதணும். உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. சரியா? 5க்கு என்ன தமிழ் எண்ணோ அதை வந்து நீங்கள் இந்த டேஸில் எழுதணும். இதை வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. மேலே பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் கீழே அப்படியே எழுதிக்கிறது தான் புத்தக பயிற்சி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அறிந்து பயன்படுத்துவோம். தொடர் வகைகள். தொடர்கள் பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், செய்தி தொடர். செய்தி தொடர் அப்படின்னா ஒரு செய்தி வந்து நம்ம சொல்கிற மாதிரி, ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் வந்து செய்தி தொடர். கரிகாலன் கல்லணையை கட்டினான் அது செய்தி வாக்கியம். ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ஒரு செய்தி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து வினா தொடர் பாருங்கள், ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர். சரிங்களா? வந்து வினா கேட்குறோம் இல்லையா, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார், உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய அம்மா பேர் என்ன, உன்னுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி வினா நம்ம கொஸ்டின் கேட்குறது. அடுத்தது பாருங்கள், விளைவு தொடர். விளைவு தொடர் வந்து 4 பொருளின் அடிப்படையில் வரும். என்னன்னு பாருங்கள், ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களின் வரும் தொடர் விளைவு தொடராகும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இளமையில் கல் ஏவல், அதாவது ஒரு வேலையை செய்ய சொல்கிறது, இளமையில் கல். அடுத்தது, உன் திருக்குறள் நூலை தருக. வேண்டுதல், எனக்கு வந்து தா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் வேண்டுறது கேட்குறோம் இல்லையா, அது வேண்டுதல். அடுத்தது, உழவு தொழில் வாழ்க, வாழ்த்துதல், வாழ்த்துறது. உழவு தொழில் வாழ்க, மன்னர் வாழ்க, மக்கள் வாழ்க, அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது, கல்லாமை ஒளிக, வைதல். வைதல் அப்படின்னா வையறது. கல்லாமை ஒளிக, தீண்டாமை ஒளிக, பெண்கள் அடிமை ஒளிக, அந்த மாதிரி வைதல். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உணர்ச்சி தொடர். உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். இது எல்லாத்துலேயும் மேலே பாருங்கள், உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு, இது எல்லாமே வந்து உணர்ச்சி தொடர் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடாடா, என் தங்கை பரிசு பெற்றாள். உவகை, அதாவது பெருமிதம். அடாடா, என்னோடய தங்கை வந்து பரிசு வாங்கிட்டா அப்படின்னு பெருமிதம் பண்ணுறல்ல, அப்படி பெருமிதமாக நினைக்கிறோம்ல அது. ஆ, புலி வருகிறது, அச்சம். ஐயோ, புலி வருகிறது, ஐயோ, பாம்பு வருது அப்படின்னு சொல்லி பயப்படுறோம் இல்லையா, பயம், அதுதான் அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. என்ன அவலம், கொடுமை, என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்கிறது. கொடுமை, என்ன ஒரு கொடுமை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அது.
ஆ மலையின் உயரம்தான் என்ன. ஆ மலையின் உயரம்தான் என்ன. வியப்பு, அதாவது ஆச்சரியம், வியப்பு. வியப்பு, ஆஹா இவ்வளோ பெரிய மலையா அப்படின்னு சொல்லி வியப்பாக பார்க்குறோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, அடுத்தது பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகைகளை கண்டறிந்து எழுதுக. என்ன அங்கே பாருங்க, மேலே சொன்ன மாதிரி தான் நம்ம அதை வந்து நீங்கள் இந்த இதில் எழுதணும். என்னென்ன தொடர் அப்படின்னு சொல்லிட்டு, செய்தி தொடரா வினா தொடரா என்ன தொடர் அப்படிங்கிறது எழுதணும். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இது வந்து செய்தி தொடர். என்ன தொடர்? செய்தி தொடர். இங்கே எழுதிக்கோங்க, செய்தி தொடர்னு, செய்தி தொடர். அடுத்தது கடமையை செய். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம போய் கட்டளை இடுறது, அதாவது ஏவல் தொடர். கடமையை செய், ஏவல் தொடர். ஓகேவா, அடுத்தது பாருங்க. பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே, உணர்ச்சி தொடர். சரிங்களா, அடுத்தது பாருங்க. நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், வினா தொடர். இங்கே பாருங்க, உங்களுக்கு வினா தொடர் அப்படின்னாலே இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருவாங்க சரியா. இது வந்து வினா தொடர். புத்தகத்தில் வந்து எழுதிக்கோங்க, நான் சொன்னதை வந்து நீங்கள் அந்த கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, கீழே தொடர்களை மாற்றுக. தொடர்களை மாற்றுக சரியா. எடுத்துக்காட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது, இது வந்து செய்தி தொடர் இல்லையா. இதை என்ன தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க, வினா தொடராக மாற்றணும். அப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, பெய்ததா, வினா தொடர் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கீழே ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அந்த அஞ்சையும் வந்து நீங்கள் எழுதணும் சரியா. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க, காடு மிகவும் அழகானது. காடு மிகவும் அழகானது, இதை வந்து உணர்ச்சி தொடராக மாற்றணும் சரியா. உணர்ச்சி தொடராக மாற்றணும். அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க? ஆ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும், ஆ போட்டு என்ன எழுதணும், காட்டின் அழகுதான் என்னே, காட்டின் அழகுதான் என்னே. முடிச்சுட்டு இங்கே கடைசியை வந்து ஆச்சரியக்குடி போடணும். புரியுதா? ஆ காட்டின் அழகுதான் என்னே. அடுத்தது பாருங்க, அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இது வந்து செய்தி தொடராக மாற்றணும். ஒருத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி அப்போ என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க, பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. சாதாரணமாக நம்ம சொல்கிற மாதிரி பூனையின் காலில் அடிபட்டு விட்டது சரிங்களா. எழுதிக்கோங்க, நான் எழுத நீங்களே எழுதிக்கோங்க. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. சரிங்களா, அடுத்தது பாருங்க, தேர்டு ஒன். அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது, விளைவு தொடராக மாற்றணும். அதிகாலையில் துயில் எழு, அதாவது ஏவல் தொடராக மாற்றணும். அப்போனா என்ன சொல்லுவீங்க, அதிகாலையில் துயில் எழு, அதிகாலையில் துயில் எழு, அது துயில் எழு, இது வந்து வராது சரிங்களா. அதிகாலையில் துயில் எழு, இந்த மாதிரி இங்கே எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஃபோர்த் ஒன். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா, என்ன தொடரா மாற்ற சொல்லியிருக்காங்க, செய்தி தொடரா மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும், முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் சரிங்களா. பாருங்க, அவ்வளோது அல்லவான் இருக்குல்ல, இதை அடிச்சுட்டு இதை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். மழை பெய்யும், இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வச்சுருங்க கடைசியில். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும், ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, ஐந்தாவது. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது, இதை வந்து நம்ம வினா தொடராக மாற்றணும். அப்போ என்ன எழுதணும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. இங்கே உள்ளதுன்னு போட்டிருக்குல்ல, இதை அடிச்சுட்டு இந்த இடத்துல என்ன போடுறீங்க, காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா, உள்ளதான்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும், அவ்வளோதான். புரியுதா?
ஓகே இதெல்லாம் வந்து நான் சொல்ல சொல்ல நீங்களே என்ன பண்ணுறீங்க புத்தகத்தில் எழுதிட்டு வாங்க. அப்புறம் நம்ம என்ன எழுத போகிறோம், ஒரு கடிதம் ஒன்று எழுத போகிறோம். இதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் தான் பார்க்க முடியும் இல்லையா, அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம் இந்த கடிதத்தை. அடுத்தது பாருங்கள், திருப்பிக்கங்க அந்த பக்கம் கவனிங்க. உரிய வினைமுற்றுக்களை கொண்டு கட்டங்களை நிரப்புக. இதுவும் வந்து மிகவும் எளிமையானது தான், புரியுதா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆண்பால், ஆண்பால் அப்படின்னா யாரை குறிக்கும், ஆண், ஆணை குறிக்கிறது வந்து ஆண்பால். அப்போ நடன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, அவங்க நடக்கிறான் அப்படின்னு எழுதணும். அடுத்தது உண் அப்படின்னா உண்கிறான், உறங்கு அப்படின்னா உறங்குகிறான், அந்த மாதிரி எழுதணும். அதே வந்து பெண்பால் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கிறது, அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன வரும், பெண்பால் நடக்கிறாள் அப்படின்னு எழுதணும். நடக்கிறாள், உண்கிறாள், உறங்குகிறாள், சரிங்களா? இப்போ பலர்பால் அப்படின்னா பொதுவாக எல்லாத்தையும் குறிக்கிது, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பொதுவான மக்களை குறிக்கிறது வந்து பலர்பால். அப்போ நடக்கிறார்கள் இந்த இடத்துல என்னன்னு எழுதணும், பலர்பால் எல்லாத்தையும் குறிக்கிறதுனால நடக்கிறார்கள்னு எழுதணும். எழுதிக்கோங்க, நடக்கிறார்கள், உண்கிறார்கள்னு வரும், உண்கிறார்கள், உறங்குகிறார்கள், புரியுதா? சரி, அடுத்தது பாருங்கள், ஒன்றன் பால்னா ஒரு அக்ரிணையை மட்டும், ஒன்றை மட்டும் குறிக்கிறது, குறிப்பாக மாடாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஒன்று மட்டும் ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது, அக்ரிணியில் ஒன்றை மட்டும் குறிக்கிறது. பலவின் பால் அப்படின்னா அக்ரிணியில் வந்து பன்மையை குறிக்குது, சரியா? அக்ரிணியில் வந்து பன்மையை குறிக்குது பலவின் பால். ஒன்றை மட்டும் குறிச்சதுன்னா அது வந்து ஒன்றன் பால், சரியா? இப்போ ஒன்றன் பாலில் வந்து என்ன எழுதணும், ஒன்றன் பாலில் நடக்கிறதுன்னு எழுதணும். நடக்கிறது, இப்போ ஆடு மாடுலாம் வந்து போகுது வருது பறக்குது அப்படின்னு தானே சொல்கிறோம், போகிறாங்க வராங்கன்னா சொல்கிறோம் இல்லை இல்லையா, அதனால் நடக்கிறதுன்னு இந்த இடத்துல வரும், சரிங்களா? என்னென்னு எழுதணும், நடக்கிறது, உண்கிறது, உறங்கியது, அந்த மாதிரி, புரியுதா? அதே மாதிரி பாருங்கள், பலவின் பாலில் வந்து நடக்கின்றன, சரிங்களா? பலவின் பாலில் என்ன வரும், நடக்கின்றன, நடக்கின்றன, நாவோட முடிச்சுக்கணும். அடுத்தது உண்கின்றன, உறங்குகின்றன, புரியுதா? ஓகே, அடுத்தது தன்மை. அடுத்தது பாருங்கள், தன்மை அப்படின்னா நம்மளை பற்றி சொல்கிறது தன்மை. முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறது வந்து முன்னிலை. படர்க்கை அப்படின்னா பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிறது வந்து படர்க்கை, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், தன்மையில் என்ன வரும், தன்மையில் வந்து என்ன எழுதணும், நடக்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து நடனம் அவங்களே கொடுத்ததுனால நம்ம இதை வச்சு தான் எழுதுகிறோம், எல்லாமே வந்து இதை வச்சு தான் வந்து எல்லாமே எழுதுகிறோம். அப்போ வந்து தன்மையில் என்ன வரும், நடக்கிறேன், நான் வந்து நடக்கிறேன், அப்போ நடக்கிறேன் அப்படின்னு வரும். இங்கே அவங்க உண்கிறேன்னு சொல்லிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. உறங்குக்கு என்ன வரும், உறங்குகிறேன், சரிங்களா? அந்த மாதிரி, புரியுதா? அப்போ முன்னில, முன்னிலையில் என்ன சொல்லும், முன்னிலை நான் உங்களை சொன்னால் நீங்கள் வந்து நடக்கிறாய், முன்னிலையில் நடக்கிறாய், நடக்கிறாய் அப்படின்னு வரும், சரிங்களா? அதே மாதிரி உண்கிறாய் அப்படின்னு வரும், உறங்குகிறாய் அப்படின்னு வரும், உண்கிறாய், உறங்குகிறாய், முன்னிலையில் சொல்கிறது, புரியுதா உங்களுக்கு? அடுத்தது வந்து படர்க்கையில் பாருங்கள், படர்க்கைங்கும் போது நம்ம பொதுவாக சொல்கிறது நடக்கிறார்கள், நடக்கிறார்கள், உண்கிறார்கள், உண்கிறார்கள், உறங்குகிறார்கள், சரிங்களா? நடக்கிறார்கள், உண்கிறார்கள், உறங்குகிறார்கள், சரி. அடுத்தது பாருங்கள், இறந்த காலத்தம். இறந்த காலம் அப்படின்னா முடிந்த காலம், முடிந்த செயலை குறிக்குது. நிகழ்காலம் அப்படின்னா நடந்துட்டு இருக்கிற செயலை குறிக்குது. எதிர்காலம்னா இனிமேட்டு நடக்கக்கூடிய செயல், நாளைக்காக இருக்கலாம், நாளானிக்காக இருக்கலாம், அடுத்த வாரமாக இருக்கலாம், இனிமேட்டுக்கு நடக்கக்கூடிய செயல் வந்து குறிக்குது. அதே மாதிரி தான் வந்து இறந்த காலத்தில் என்ன வரும், நடந்தான், சரிங்களா? இறந்த காலத்தில் என்ன வரும், நடந்தான் வரும், சரி, சரிங்களா? அப்போ உண்டான், உண்டான், முடிந்து போன செயல், உறங்கினான், அந்த மாதிரி வரும், புரியுதா? நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். நிகழ்காலத்தில் என்ன எழுதுவீங்க, நடக்கின்றான், நடந்துக்கிட்டு இருக்கிறான், நடக்கின்றான், உண்கிறான், உறங்குகிறான், இப்போ நடக்கக்கூடியது, சரியா? அடுத்தது அதே மாதிரி பாருங்கள், எதிர்காலத்தில் வந்து நடப்பான், அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள், நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ
அடுத்தது உண்பான், இந்த கட்டத்தில் என்ன வரும், உண்பான், உறங்குவான், அந்த மாதிரி எழுதிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் எழுதுங்க. அடுத்தது பாருங்க, வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல், இப்போ நடக்கிறது நடன கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ போகிறதுக்கு நம்ம என்ன எழுதணும், போன்னு எழுதணும். போ சென்றன அப்படிங்கிறதுக்கு செல்லுன்னு எழுதணும். செல் வினைமுற்று தொடர், செல் வேறு தொடர். உறங்கினால் உறங்கு, இந்த இடத்துல வந்து உறங்கு. வாலியக்கு என்ன வரும், வாலியக்கு வாள், வாள் வாள்கன் கூட எழுதலாம், வாள். அடுத்தது பாருங்கள், பேசினால் பேசு, பேசினாலுக்கு என்ன எழுதணும், பேசு. வருக வா, தருகின்றன தா. அடுத்தது பயின்றால் பயில், கேட்டார் கேள், கேள். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்கள், நிற்க அதற்கு தக. நம்ம முடிச்சிட்டோம், படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கலைச்சொல்லும் வந்து படித்து, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க, இதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து இந்த வகுப்பில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம 20 மதிப்பெண் தேர்வு எழுதுகிறோம். பாருங்கள் நான் உங்களுக்கு வினா குறித்து தரேன் என்ன அப்படிங்கிறத, கவனிங்க, கவனித்தா மட்டும்தான் புரியும். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருந்து ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு புத்தக பயிர் புக் ஒர்க் எழுதியிருக்கீங்க இல்லையா, நோட் ஒர்க் எழுதியிருக்கிறதுனால நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரிங்களா? இருந்தாலும் பாருங்கள், ஒன் டைம் நான் சொல்லிடுறேன், கவனிங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாடு வயலில் புல்லே மேய்ந்தது, தொடரில் உள்ள வினைமுற்று வந்து மேய்ந்தது. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுட்டு, இறந்த காலம் அப்படிங்கிறதப்ப படித்தான், முடிந்து போன செயல். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுட்டு, ஏவல் வினைமுற்று செல்க. சரியா? இந்த மூணும் சரியான விடையில் வந்து இந்த மூணு. அதுக்கப்புறம் பாருங்கள், சிறுவினா, சிறுவினாவில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு, ஒன்று ரெண்டு ரெண்டு மார்க்கு, ரெண்டுக்கு நான்கு. சரி, ஃபஸ்ட்டு ரெண்டு இல்லை, இதுவும் ஃபஸ்ட்டும் மூணாவது வினாவும் சரிங்களா? ரெண்டு ரெண்டு மார்க், ஃபஸ்ட்டும் மூணாவது வினாவும். வினைமுற்று என்றால் என்ன, குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கவனிங்க. நீங்கள் குறிக்காதவங்களாம் கவனிச்சிக்கிங்க. வினைமுற்று பாருங்கள், பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை வினைமுற்று அல்லது முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். ஒன்றாவது வினா இது. அடுத்தது ரெண்டாவது வினா பாருங்கள், ரெண்டாவது வினா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ரெண்டு வந்து நம்ம தேர்வு எழுதலை இல்லையா. இப்போ வந்து மூணாவது வினா பாருங்கள், ரெண்டு தேர்வு இல்லை, நாலும் இல்லை, ஒன்று மூணு தான் வந்து தேர்வு எழுத போகிறோம். வியங்கோல் வினைமுற்று விகுதிகள், எளிமையான வினாதான் சரியா? வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் பாருங்கள், வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள்னு போட்டுட்டு இதை எழுதணும் சரிங்களா? மூன்றாவது வினா, ரெண்டு தான் இல்லைன்ட்டு இல்லையா, இது வந்து மூணு, ஒன்று மூணு வந்து தேர்வு. அடுத்தது பாருங்கள், எத்தனை மார்க்குக்கு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து மூன்று சரியான விடை, இதில் வந்து நாலு, அப்போ மொத்தம் ஏழு மதிப்பெண். அடுத்தது பாருங்கள், கவனிங்க, அடுத்தது பாருங்கள், அடுத்த பேஜு. இங்கே பாருங்கள் கீழே, ஃபஸ்ட்டு மூணு, உலக ஈர நில நாள் பிப்ரவரி ரெண்டு. ரெண்டுக்கு உண்டான தமிழ் எண்ணு மட்டும் எழுதுனா போதும், அதே மாதிரி தமிழ் எண்களுக்கு எண்கள் மட்டும் எழுதுனா போதும். பதினாறுக்கு என்ன, மூணுக்கு என்ன, இந்த மாதிரி தமிழ் எண்கள் மட்டும் எழுதினா போதும். இதுக்கு மூணு மதிப்பெண், மொத்தம் ஏழு மதிப்பெண், அதில் ஏழு இதில் மூணு, மொத்தம் பத்து வந்துருச்சு இல்லையா. பத்து மதிப்பெண்ணுக்கு நான் குறித்து கொடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கள், கவனிங்க, இங்கே பாருங்கள், இது நாலுமே எழுதணும், இது நான்குமே. என்ன தொடர், என்ன வகையை சேர்ந்தது, என்ன தொடர்னு மட்டும் நீங்கள் எழுதினா போதும். முக்காலமும் உழந்தவர்கள் நம் முன்னோர்கள், இந்த இடத்துல வந்து என்ன தொடர்னு மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். கடமையை செய், பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், நான் உங்களுக்கு இப்போ தானே சொன்னேன் புத்தக பயிற்சி சரிங்களா, இதில் வந்து நான்கு மார்க்கு.
மொத்தம் வந்து 14 பதினான்குக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்கள் ஆறு மதிப்பெண் என்ன சொல்லணும் கவனிங்க. கீழே பாருங்கள் இது ரெண்டும் பதினாலு பதினைந்து பதினாறு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் சொன்னோம் உங்களுக்கு. முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா, இது செய்தி தொடராக மாற்றணும். அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க, முகில்கள் திரண்டால் மழை பெய்யும், சரிங்களா, முற்றுப்புள்ளி வச்சுக்கணும். அதே மாதிரி காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது, சரிங்களா, இதை வந்து வினா தொடராக மாற்றினா என்ன வரும், உள்ளதான்னு போட்டு வினா தொடர் வினா கொஸ்டின் மார்க் வைக்கணும். புரியுதா, இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு மார்க்கு, மொத்தம் பதினாறு மதிப்பெண் வந்துருச்சு. இன்னும் நான்கு மதிப்பெண் வந்து உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, கவனிங்க. இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு உங்களுக்கு தரேன். பேசினான் சென்றனர், பேசினான் பேசினாருக்கு என்ன வரும், பேசு அப்படின்னு வரும். சென்றனருக்கு செல் அப்படின்னு வரும். புரியுதா, பேசு செல். அடுத்தது பாருங்கள் கலை சொல்ல மொத்தம் வந்து எத்தனை வந்திருக்கு, பதினெட்டு வந்துருச்சு இல்லையா. இதோடு சேர்த்தி பதினெட்டு சொல்லிட்டேன். இன்னும் ரெண்டு மதிப்பெண் பாருங்கள். கலை சொல் அறிவோம், கலைச்சொல் அறிவோம் பாருங்கள். சிறுத்தை, சிறுத்தையும் மலைமுகடும், புரியுதா, சிறுத்தை மலைமுகடு. மொத்தம் வந்து இருபது மதிப்பெண், ஓகேவா. சரிக்கண்ணே, இந்த இருபது மதிப்பெண்ணும் வந்து நீங்கள் எந்த நோட்டில் எழுதணும் அப்படின்னா பாட நோட்டில் தான் எழுதணும். பின்னாடி வந்து இருபது மதிப்பெண் தேர்வு எழுதிட்டு இருப்பீங்கல்ல, அந்த நோட்டில் தான் நீங்கள் எழுதணும். இதை வந்து ஒரு கட்டுரை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், புரியுதா. நீங்கள் வந்து வினா எழுத தேவையில்லை, எல்லாத்துக்கும் வந்து விடை மட்டும் எழுதுனா போதும், விடை மட்டும் எழுதுனா போதும், வினா எழுத தேவையில்லை, புரிஞ்சுதா. சரி, நல்லா படிங்க, படிச்சுட்டு எழுதுங்க. எளிமையான ஒன் மார்க் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன், ரெண்டே ரெண்டு வினா மட்டும்தான் கொடுத்துருக்கேன், அதுவுமே வந்து ரெண்டு லைனில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். மிகவுமே வந்து உங்களுக்கு எளிமையான வினா தான், ஓகேவா. நல்லா படிச்சுட்டு நீட்டாக எழுதுங்க. ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்னை கேளுங்க, கேட்டுட்டு எழுதுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.